மாரியப்பன் தங்கவேலு பாராலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் வென்ற ஒரே இந்தியருங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர். 2016 ரியோ பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் T63 கேட்டகரி போட்டியில தங்கம் வென்ற மாரியப்பன், 2020 டோக்கியோ பாராலிம்பிக்ல வெள்ளியும், 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில வெண்கலமும் வென்று சாதனை படைச்சிருக்காரு. கால்களில் குறைபாடு இருக்கிறவங்க T63 பிரிவு போட்டியில பங்கு பெறுவாங்க. பிறவியிலேயே குறைபாடு இருக்கிறவங்க அல்லது விபத்து போன்ற காரணங்களால கால் துண்டிக்கப்பட்டவங்க உள்ளிட்டோர் இந்த போட்டியில பங்கு பெறுவாங்க. சேலம் பெரிய வடுகம்பட்டியில ஏழ்மை குடும்பத்துல பிறந்த மாரியப்பன் 5 வயசா இருக்கும் போது பேருந்து விபத்துல சிக்கினாரு. குடிபோதையில இருந்த பேருந்து ஓட்டுநர் மாரியப்பனோட வலது கால் மேல் பேருந்து சக்கரத்தை செலுத்தினதுனால வலது கால் முட்டிக்கும் கீழே மாரியப்பனோட கால் துண்டிக்கப்பட்டது. இதனால நிரந்தர ஊனம் ஏற்பட கட்டை கால் கொண்டு நடக்க வேண்டிய நிலை அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. மாரியப்பன் சின்ன வயசா இருக்கும் போதே தந்தை குடும்பத்தை விட்டு போக அவரோட அம்மா தான் தன்னோட 6 குழந்தைகளையும் கூலி வேலை செய்தும் காய்கறி விற்பனைகள் செய்தும் வளர்த்து வந்தாங்க. எது எப்படியோ பள்ளி படிப்பை நல்ல விதமா மாரியப்பன் முடிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே மாரியப்பனுக்கு விளையாட்டு மேல ஆர்வம் இருந்ததை பார்த்த அவரோட பள்ளி ஆசிரியர் உயரம் தாண்டுதல்ல பயிற்சி எடுத்து போட்டிகள்ல பங்கு பெற ஊக்குவிச்சார். உள்ளூர் போட்டிகள் முதல் தேசிய அளவிலான பல போட்டிகள் வரை பல்வேறு பதக்கங்களை மாரியப்பன் தொடர்ந்து வாங்கி வந்தாரு. 2015 பெங்களூர்ல இருக்க பயிற்சியாளர் சத்யநாராயணாவோட பயிற்சி மையத்துல சேர்ந்து பயிற்சி பெற தொடங்கினாரு மாரியப்பன். விடாமுயற்சி கடின உழைப்பு அவரை உலக அரங்குல கொண்டு வந்து நிறுத்திச்சு. பாராலிம்பிக் போட்டியில தங்கம் வென்ற முதல் தமிழக வீரருங்கிற வரலாற்று சாதனையை படைச்சாரு மாரியப்பன். இந்த வருஷம் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்றதன் மூலம் தொடர்ந்து இந்தியாவுக்காக 3 முறை பாராலிம்பிக்ல பதக்கம் வென்ற ஒரே வீரருங்கிற வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காரு மாரியப்பன். 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி தமிழகத்துக்கு ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். காரணம், மாரியப்பனை தொடர்ந்து தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசனும் மனிஷா ராமதாசும் 2024 பாராலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டி வரலாற்றுல பதக்கம் வென்ற தமிழர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்திருக்கு. மாரியப்பன் தங்கவேலு மட்டும்தான் பாராலிம்பிக் போட்டியில இதுவரை பதக்கம் வென்ற ஒரே தமிழர் வீரருங்கிற பெருமையை பெற்றிருந்த நிலையில இப்ப பாராலிம்பிக்ல பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசனும் மனிஷா ராமதாஸ் மற்றும் நித்ய ஸ்ரீசிவன் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காங்க.